உங்கள் மண்டலத்தில் எடுத்துட்டிங்கன்னா சீதோஷண நிலை எப்போவுமே சூப்பராக இருக்கும். கிளைமேட்டு வந்து நல்லா காற்று இருக்கும், மழை, அந்த கிளைமேட்டு எல்லாமே நல்லா இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மாவட்டத்தில் வர்றதை விட இங்கே வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாட்டு வெங்காயம் வந்து இந்த சீதோஷண நிலை மாறுறதுனால சில டைமில் அது வந்து வச்சு எடுக்க முடியாதுல, எடுத்தாலும் அது பற்றை அமைக்க முடியாது, அது உடனடியாக வியாபாரம் பண்ணணும். அது வந்து சில டைமில் செட் ஆகும், சில சமயம் செட் ஆகாது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நரசிபுரம், வெள்ளிமலைப்பட்டினம், தேவராயபுரம், பார்த்திங்கன்னா ஆலாந்துறை, தும்பளிவலை, இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பேரூர் வரைக்கும் இந்த பக்கம் வந்து எல்லாமே வந்து சின்ன வெங்காயம் வந்து அதிகமான சாகுபடி, கிட்டத்தட்ட ஒரு 75,000 ஏக்கருக்கு மேலே சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறோம். ரொம்ப காலமாக இது வந்து இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப காலமாக வந்து இதை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இவ்வளவு விலை வீழ்ச்சி அடைஞ்சாலும் கூட எங்களுக்கு நாங்கள் அதை விடுறதுக்கு விருப்பமில்லாத அதை நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகிற ஒரு விலை எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து உழவோடுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா வரைக்கும் வருது. ஏன்னா அவ்வளவு உழவு ஓட்டி மண்ணை வந்து நயமாக பண்ணால் மட்டும்தான் அந்த வெங்காயம் வந்து நல்லா வளரும், நல்லா வரும். வெங்காயம் நடவுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 5,000 ரூபா செலவாகுதுங்க, நடவுக்கு மட்டும். அப்புறம் அதுக்கு வந்து களைக்கொல்லி அடிக்கணும், அதுக்கு வந்து ஒரு 1,000 ரூபா செலவாகும். அப்புறம் களை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா, ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 ல் இருந்து 6,000 ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு களைக்கு. இது வந்து ரெண்டு களையெல்லாம் எடுக்க வேண்டியது வரும் பார்த்திங்கன்னா அது 10,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா உரம், பூச்சி மருந்துகள்லாம் வந்து அடி உரம், அந்த லிக்விட் உரம், இதெல்லாம் வந்துமே வந்து 25 கிலோ பை உரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 419 CN அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2,500 ரூபா 4,000 ரூபா 4,000. அப்புறம் அதுபோக மேல் உரம் போடணுங்க, பாக்டாம் பஸ்ஸு, அது 1,400 ரூபா ஒரு மூட்டை. அடி உரமாக வந்து பொட்டாசு, பாக்டாம் பஸ்ஸு, டிஏபி இதெல்லாம் வந்து கலந்து போடுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அதே வந்து 10,000 ரூபா ஃபர்ஸ்ட்டே வந்துடுங்க, உரம் மட்டும் அடி உரம். வெங்காயம் அறுவடை பண்ணுறதுக்கும் ஒரு ஏக்கராவுக்கு வந்து 20,000 ரூபா கேட்குறாங்க. பட்டையில் வெங்காயம் போடுறதுக்கு வந்து ஒரு ஆம்பளையாளுக்கு 1,000 ரூபா கேட்குறாங்க, பொம்பளையால் 500 ரூபா கூலி அந்த வெங்காய டைமில் மட்டும். இந்த பட்டரை கட்டி இதெல்லாம் பண்ணி இந்த செலவு, முட்டு வலி, இது உழவு செலவு, இதெல்லாம் கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் தொற்றும் ஒரு ஏக்கருக்கு. நாங்கள் எங்களுக்கு அதுக்கு மேலே ஏதாவது விற்றா மட்டும்தான் எங்கள் வாழ்வாதாரம் வந்து வாழ முடியும், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஜனவரி மாதத்தில் வந்து வேச வெங்காயம் சொல்லி பயிர் பண்ணுறோம். ஏப்ரல் ஃபஸ்ட்டு இல்லை மார்ச் கடைசியில் வந்து அறுவடை பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து ரொம்ப பனி அதிகமாக இருக்குது, அதனால் வந்து ரொம்ப பாதிக்குது பயிர் வந்து. அந்த பழுப்பு கருகல் வருது, அது செலவு அதிகமாக வருது. காயும் வந்து சரியாக ஊறி சரியாக வராது. காற்று மெயினாக வேணும், லைட்டான சாரல் அந்த மூடம் போட்ட மாதிரி கிளைமேட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த வெயில் உருவம் அதிகமாக கொடுத்தாலும் பேன் வந்துடும் வெங்காய் பயிருக்கு, அதுவும் செலவு அதிகமாக வரும். அதனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புக்கு ஆளாகியிருக்கோம். இந்த வருஷம் சாரல் மழை அதிகமாக இல்லை, நாங்கள் சொட்டு நீர் பாசனத்தில் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். சொட்டு நீருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. ஒரு மானியம் கொடுத்தது போக எங்களுக்கு ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா ஏக்கராவுக்கு செலவாகுது. ஒரு ஏக்கருக்கு வந்து நல்ல முறைக்கு வெங்காயம் வந்துச்சுன்னா 5 டன்லேருந்து 6 டன் வரைக்கும் கூட வரும். சீதோஷண நிலை மாறி போகிறனால ஈல்டு வர்றதில்ல, அது வந்து கொஞ்சம் கம்மியாகும், 3 டன்னு 4 டன் அப்படி வரும். 80 நாள் 85 நாள் ஆகும் அறுவடை பண்ணுறதுக்கு. அதை வந்து கரெக்டாக பக்குவமாக மழையெல்லாம் இல்லாமல் இருக்கணும். பெரிய மழையெல்லாம் பெஞ்சுன்னா ரொம்ப ஆளுகள் பாதிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப இதாகிடும். அதனால் வந்து செலவினங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு மானியமாக இல்லைன்னா அரசே கொள்முதல் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் விவசாயிகளுக்கு. எங்களுக்கு விவசாயி வந்து விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும், விவசாயிகளுக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும். இந்த சீதோஷணனால் வந்து மட்டும் இல்லைங்க, வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கு பாதிப்பு, மிருகத்தாலேயும் நிறையா பாதிப்பு இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா யானை வந்து ரொம்ப பாதிப்பு பண்ணுது. ஏன்னா பாருங்கள், நாங்கள் வந்து சோலாரு மின்சாரம்லாம் போட்டிருக்கோம், பேட்டரி கரண்ட்டு சோலார் மின்சாரம், அது வந்து ரொம்ப வோல்டேஜ் கம்மியாக, சும்மா தற்காலிக ஒரு சின்ன பாதுகாப்பு மாதிரி தான் அது. ஆனால் அதெல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு யானை வந்து வெங்காய காட்டுக்குள்ளையெல்லாம் நிறையா 4-5 அப்படி போச்சுன்னா எல்லாமே புல் சேதமாயிரும். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா காட்டு பண்ணிகளும் வந்து உள்ளே பூந்துருது, அதுவும் வந்து உள்ளே பூந்துன்னா ரொம்ப சேதம் ஆகுது. சின்ன வெங்காயம் மற்ற எல்லா விவசாயமே ரொம்ப பாதிக்குது. மயிலும் வந்து வெங்காய பயிரை மிதிக்குது, கொத்துது, அது மாதிரி மயில் தொல்லை. இதை வந்து அரசாங்கம் வந்து ஏதாவது இந்த மிருகங்களை கட்டுப்படுத்துறதுக்கு காலாகாலமாக நாங்கள் விவசாயி போராடிட்டே அது இருக்கிறோம். இது வந்து அகழி அமைச்சோ இல்லை வேறு ஏதாவது மின்வேலி அமைச்சோ அது வந்து மலைக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப காலம் நீண்ட காலம் எங்களுடைய கோரிக்கை, சேதமானாலும் உடனடியாக எங்களுக்கு மானியம் கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் உதவியாக இருக்கும். அந்த மானியம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஆயிடுது, அப்படியே கொடுத்தாலும் அது ரொம்ப சொற்ப தொகை தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு 1,00,000 ரூபா நஷ்டப்படுத்தி போச்சுன்னா வெறும் 5,000 10,000 அதுவும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. அதனால் எங்கள் நாங்கள் ரொம்ப வந்து எங்கள் பின்தங்கிய நிலைமைக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம், ஆளாகி இருக்கிறோம்.